பேசருக்கும் லண்டன் குலக்குடியார் உளவியல் ஆய்வறிஞர்கள் சாதிய வேறுபாடும் ஆளுமை சிதைவும் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் இனிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த கருத்தரங்கை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு உளவியல் சங்கம் மற்றும் யாழ்ப்பாணம் தமிழ் பல்கலைக்கழக தலைவர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் அருமையான வரவேற்புரை வழங்கிய தமிழ்நாடு உளவியல் சங்க செயலாளர் முனைவர் கலைவாணன் அவர்களுக்கும், தலைமை உரையை மிக அருமையாக வழங்கிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க தலைவர் ஆசிரியர் மதுக்கு ராமலிங்கம் அவர்களுக்கும் அருமையான வாழ்த்துரை வழங்கிய பேராயர் முனைவர் சாமிநாதன் அவர்களுக்கும், சமமற்ற பொருளாதார சூழலும் மன சிக்கல்களும் என்ற தலைப்பில் மிக நேர்த்தியான கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட எனக்கு முன்னால் உரையாற்றிய பேராசிரியர் முனைவர் புஷ்பராஜ் அவர்களுக்கும் நன்றி உரையாற்றுவதற்காக காத்திருக்கின்ற தமிழ்நாடு உளவியல் சங்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் முனைவர் சந்திரபோஸ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் உளவியல் நிபுணர் செல்வி பிரீத்தி அவர்களுக்கும், இந்த கருத்தரங்கில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள் மற்றும் உளவியல் தேடலை உள்வாங்கி இந்த மானிடத்தை சாதி, மதம், மொழி, இனம் போன்ற பாகுபாடுகளுக்கு மத்தியிலும் எப்படியாவது நீதி நேர்மையோடு சமதர்மமும் சகோதரத்துவமும் தழைத்துவங்க ஆசைப்படும் பொதுநல விரும்பிகளுக்கும் எனது உளமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்தமையை ஒரு பெருமையாக கருதி எனது உரையை துவங்குகின்றேன். அதற்கு முன்னால் ஒரு எச்சரிக்கை. நான் எந்த சாதிக்கும் பிறந்தவன் அல்ல, எதையாவது சாதிக்க வேண்டும் என பிறந்தவன். அதனால் சாதியை பற்றி, அதன் உளவியல் உள்நோக்கு குறித்து உலகில் என் தமிழ் சமூகம், இந்திய தேசம் படும் அவலங்களை ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் விவரிப்பது அவசியம் என்பதை உணர்கிறேன். எனக்கு கவிதை எழுதுவதில் அதிக நாட்டம் உண்டு. ஆங்கிலத்திலும் தமிழிலும் நிறைய எழுதியிருக்கிறேன். ஒரு சமுதாய பொறுப்புள்ள எழுத்தாளனாக சமூக அவலங்களை சமரசம் இல்லாமல் எழுத வேண்டும் என்பதில் முனைப்புள்ளவன் நான். ஒரு சமுதாய அக்கறை பொறுப்புள்ள எழுத்தாளனாக ஆங்கில நாளேடுகளில், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும், துணிச்சலாக ஆதாரத்தோடு குறைகளையும் அவலங்களையும் எடுத்து ஏம்பி இருக்கின்றேன். உதாரணத்திற்கு எலெக்ஷன் ப்ராமிசஸ் என்ற தலைப்பில் இப்பொழுது நான் உங்களுக்கு அந்த சாட் பாக்ஸில் அனுப்பியிருக்கிறேன் லிங்க், அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். எலெக்ஷன் ப்ராமிசஸ் என்ற தலைப்பில் அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் துவங்கி இங்கிலாந்து ஆளும் கட்சி தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரை எவ்வாறு நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து வாக்கு பெற்றனர் என்பதை விமர்சித்திருக்கின்றேன். 8 வருடத்துக்கு முன் உண்மை இப்படியும் இருக்கலாம் என்ற கவிதை நூலில் கோழி சாதியை பற்றி ஒரு கருத்து சொல்லுவது போல் எழுதியிருப்பேன். அதாவது, கொக்கரித்து கூவி எழுப்பும் எங்களை கொத்து பொராட்டாவோடு ஒத்து உண்ணும் நீங்கள் செத்து போவதற்கு முட்டாளாய் மோதாமல் முட்டை ஆளிடமிருந்து சத்தான கருத்தை கவனியுங்கள். வாழ்வில் சாதிக்க வேண்டுமெனில் சாதியினால் சண்டையிட்டு செத்து போகாமல் உளவியல் அறிவு கொண்டு ஒத்து வாழுங்கள். நான் ஐநா சபையை கூட விட்டு வைக்கவில்லை. அதை பற்றியும் உண்மை இப்படியும் இருக்கலாம் என்ற கவிதை நூலில் ஈழத்தமிழனின் இழிநிலை என்ற தலைப்பில் இப்படி எழுதினேன். வெறிபிடித்த சிங்கள இராணுவம் வேட்டையாடிய ஈழத்தமிழனின் இழிநிலையை பார்த்திருந்தால் அசோக மன்னனே அருவாள் எடுத்திருப்பான், காந்தியும் துப்பாக்கி தூக்கியிருப்பார், புத்தனும் இரத்தத்தோடு யுத்தம் புரிந்திருப்பான். ஆனால் ஏன் இன்னும் இந்த ஐநா மட்டும் அமுக்கொல்லியாய் அமைதி காக்கிறது என்று எழுதியதோடு மட்டுமில்லாமல் அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து 2013 ஐநா சபைக்கே அனுப்பி வைத்தேன். பதில் வந்தது, வாட்டியும் மீன்பை அமுக்கொல்லி என்று. அதற்கும் 6 பக்கத்திற்கு ரெஃபரன்ஸ் புட்நோட்டோடு அறிவியல் பூர்வமாக விளக்கம் அனுப்பினேன். ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மனநிலையை தான்
இந்த இணைய வழி மாமன்றத்திலும் இன்று நான் எதிர்பார்க்கிறேன். அறிவியல் பூர்வமாக வரலாற்று சான்றுகளோடு கிடைக்கிற தகவல்களை சிறந்த மனநிலையோடு ஏற்று தவறுகளை களைந்து குறைகளை குறைத்து நிறைகளை விசாலப்படுத்துவதுதான் உண்மையான அறிவு. எல்லா அறிவுக்கும் அன்னையாய் விளங்குவது உளவியல் அறிவாகத்தான் இருக்க முடியும் என்பது என் கருத்து. அதனாலதான் சினிமா பாணியில நானும் நான் எழுதிய உலகம் முழுவதும் இப்பொழுது பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற நம்மாழ்வில் என்ற நூலுக்கு தலைப்பு கொடுத்த மருத்துவர் பேராசிரியர் கரளின் வான்முல்லை அவர்களும் இணைந்து சினிமா ஸ்டைல்ல ஒரு ராப் சாங் எழுதணும். சாதி மாயை ஓட்டு அப்பேயை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏற்றம் இறக்கம் எதிலும் வேண்டாம் அதிகம் படித்தும் டிகிரி முடித்தும் கறிக்கு உதவா ஏட்டு சுரக்காய் அறிவியலோடு உன்னையும் தெரிஞ்சிக்கோ அதுக்கு உளவியல் அவசியம் புரிஞ்சிக்கோ. உளவியல் தெரிஞ்சவன் உலகுக்கே ராஜா தெரியாதவன் தூக்குறான் ஊருக்கு ஒரு பூஜா அத்தனையும் அறிந்தால் அதானி ஆகலாம் அம்பானி போல் தெம்பானி வாழலாம். தற்போது என் உரையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அடிப்படையில் உங்களை நீங்கள் முதலில் பரிசோதித்து பார்க்க வேண்டும். காரணம் புரிதலில் இரண்டு வகை உண்டு. ஒன்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் அல்லது ஆல் ஆர் நத்திங் மென்டாலிட்டி. இதை பற்றியும் ஒரு லிங்க் சாட் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், நீங்க அப்புறமா அதை பார்த்துக்கலாம். எடுத்துக்காட்டா வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், அதை உண்மை என்று நம்பி நானே பல தடவை ஏமாந்து போயிருக்கிறேன். நம் ஊரில் இருப்பது போல் போய் திருட்டு கொள்ளை கற்பழிப்பு இங்கும் உண்டு, இங்கிலாந்திலும் உண்டு. அதில் வெள்ளையர்கள் அதிக அளவில் ஈடுபடுகிறார்கள், போலீசால் பிடிக்கப்படுகிறார்கள். வித்தியாசம் என்னவென்றால் எண்ணிக்கையில் சதவீதத்தில் பெர்சன்டேஜ் வைஸ் பொய் சொல்லும் வெள்ளையர்கள் குறைவு. ஆகவே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் அல்லது ஆல் ஆர் நத்திங் யோசனை திறன் கொண்டவர்கள் வெள்ளையா இருப்பவர் பொய் சொல்ல மாட்டார் என்பதை அப்படியே ஏற்பர். அதில் உண்மைக்கான சாரம் இருக்கிறது. வெள்ளையா இல்லாதவர்கள் பொய் சொல்வார்கள் என்ற ஒரு மறைமுக துணியும் வெளிப்படுகிறது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் There is a grain of truth in that statement, but it is not the entire truth. அந்த வாக்கியத்தில் உண்மைக்கான ஒரு பகுதி இருப்பினும் அது முழு உண்மை கிடையாது. இரண்டாவது வகை ஹோலிஸ்டிக் திங்கிங், அதாவது பொய் சொல்வதற்கு ஒருவர் கருப்பாகவோ வெள்ளையாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்பவர்கள் எல்லா இனத்திலும் நிறத்திலும் இருக்கிறார்கள் என்ற யதார்த்த உண்மையை சார்ந்தது. இந்த கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவரும் இந்த இரு வகை புரிதலை அறிதல் அவசியம் என கருதுகிறேன். ஒரு நேர்த்தி அடைந்த உளவியலாளர் யார் என்றால் ஹோலிஸ்டிக் திங்கிங் உள்ளவராக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் எனது உரையை கேட்க புரிந்து கொள்ள உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் ஹோல் ஆர் நத்திங் என்ற யோசனை திறன் கொண்டிருப்பவர்களுக்கு எனது உரை பலன் அளிக்காது. அவர்கள் பார்வையில் நானும் ஒரு சாதியை ஏற்றியும் மற்றொரு சாதியை தாழ்த்தியும் பேசும் நபராகத்தான் தென்படுவேன். ஆகவே நான் தயவு செய்து கேட்டுக்கொள்வதெல்லாம் என் உரையை ஹோலிஸ்டிக் திங்கிங் அடிப்படையில், அதாவது உண்மைக்கு இரு கோணங்கள் மட்டுமல்ல பல கோணங்கள் உண்டு என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உலகில் எந்த வளமும் இல்லாத நம்மை விட மிக குறைந்த மனித வளமும் இயற்கை வளமும் கொண்ட நாடுகளெல்லாம் அசூர வளர்ச்சியடைய அவர்களது ஹோலிஸ்டிக் திங்கிங் தான் காரணம். நம் தமிழ் உறவுகள், இந்திய சகோதர சகோதரிகள் எல்லா வளங்கள் பெற்றிருப்பினும் இன்றும் பிற வளர்ந்த நாடுகள் சிங்கப்பூர், ஜப்பான், சீனா, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்றவைகள் போல் மாறாததற்கு மிகப்பெரிய தடை நம்மில் அதிகமானோர் பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் ஹோல் ஆர் நத்திங் மனநிலையோடு இருப்பதுதான் காரணம். அதிலும் சாதி என்கின்ற சகதியை சரி சமானமாக படித்தவர் படிக்காதவர் அனைவரும் அள்ளி பூசிக்கொண்டு நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று நினைப்பதே பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் ஹோல் ஆர் நத்திங் மனநிலையின் வெளிப்பாடுதான். இன்று சாதி இல்லாத இடமே இல்லை. வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன், தமிழகத்தின் குக்கிராமம் என் ஊர் கொளக்குடி முதல் கோடிகளில் புரளும் கோடம்பாக்கம் வரை விரிந்து பள்ளி கல்லூரிகளிலும் பேராசிரியர்கள், பெரும் மேதைகள், ஆட்சியாளர்கள், ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள், ஏன் மேலை நாடுகளிலும் வசிக்கும் நம் நாட்டு மக்கள் மத்தியிலும் தொடர்ந்து நாசா ஆராய்ச்சி மயம் வரை சாதி ஏவுகணை பாய்ந்து நம்மை நாசம் செய்கிறது. சாதி ஒழிய
சாதிக்கு எதிராக மதம், மொழி, இனம், பாகுபாடுகளின்றி எல்லா சாதியிலிருந்தும் சமுதாயத்தால், சமயங்களால் சொல்லப்படுகின்ற உயர்ந்த சாதியிலிருந்தும் தாழ்ந்த சாதியிலிருந்தும் நிறைய பேர் பேசியும் எழுதியும் போராடி இருக்கிறார்கள். அன்னிபெசன்ட் அம்மையார், எங்க ஊரு ராமலிங்க அடிகளார் வள்ளலார், மகாகவி பாரதி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன், டி கே மகாதேவன், ஜோதிபா பூலே, டாக்டர் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், தந்தை பெரியார் போன்றவர்கள் எடுத்துக்காட்டுகளாவார்கள். இவர்களில் தந்தை பெரியார் ஒருவர் மட்டும்தான் சாதியை உளவியல் அறிவு கொண்டு தாக்கினார். அதற்கு பின்னால் வருவோம். தற்பொழுது ஏன், எப்படி, எதற்கு சாதி உருவானது, யார் கட்டமைத்தது, அது எப்படி கட்டி காக்கப்படுகிறது, சாதியால் தீங்கு அதிகம் என்றாலும் ஏன் அதனை அழிக்க முடியவில்லை, படித்த சில மேதைகள் மத்தியிலும் வலிமை வாய்ந்த அதிகாரத்துவம் மிக்க ஒரு சில தலைமைகள் மத்தியிலும் ஏன் சாதி வெறி ஒட்டிக்கொள்கிறது என்பதை நாம் ஆராய கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுபோன்ற ஆய்வை எனக்கு முன்னால் பல நல்லுள்ளங்கள், பொறுப்புள்ள அறிஞர்கள், சமூக அக்கறையாளர்கள் செய்திருக்கிறார்கள். அவைகள் அனைத்தும் வரலாற்று ரீதியாகவும் பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாகவும் செய்யப்பட்டவை. எனது அணுகுமுறை முழுக்க முழுக்க உளவியல் முறையை சார்ந்தது. சதுரங்க வேட்ட திரைப்படத்துல ஒரு அருமையான உளவியல் வசனம் இருக்கும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனுக்கு ஆசையை தூண்டணும். அது மாதிரி ஒருத்தனை அல்லது ஒரு இனத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவனுக்குள் அந்த இனத்திற்குள் பயத்தை உருவாக்க வேண்டும். அந்த பயம் என்பது சாதாரண பயமாக இருக்கக்கூடாது. மனது, சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிற பயமாக இருக்க வேண்டும். அந்த பயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை உருவாக்கல், அதற்கென்று ஒரு தத்துவத்தை வடிவமைத்தல், வடிவமைத்த தத்துவத்தை முதலீடு செய்து சட்டமாக்கி நியாயப்படுத்தி நடைமுறைப்படுத்துதல். இவை ஏற்றுக்கொள்வோர்கள் நல்லவர்கள், சிறந்த நாட்டு குடிமக்கள், தேசப்பற்றாளர்கள், இதை ஏற்காதவர்கள் கெட்டவர்கள், சட்டத்தை மீறுபவர்கள் தீவிரவாதிகள், ஆன்டி இண்டியன்ஸ். இதுதான் இன்றைய சாதிக்கு பின்னால் இருக்கிற உளவியல் சூட்சம சூத்திரம். இதை இன்னும் விளக்கமாக விவாதிக்கலாம் என நினைக்கிறேன். எனது படிப்பு, ஆராய்ச்சி, எழுத்து மற்றும் பணி மிக சிறந்த பெரிய பொருளாதாரத்திலும் சமுதாயத்திலும் அரசியலிலும் புகழ்மிக்க ஆங்கிலேயர்களுடன் நட்பை ஏற்படுத்தியது. எனது யதார்த்த உண்மையை பேசும் தைரியத்தை சிலர் பலமுறை பாராட்டியிருக்கின்றனர். நான் அவர்களிடம் பலமுறை கேட்டிருக்கின்றேன், ஏறக்குறைய 300 ஆண்டுகள் நீங்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆண்டீர்கள், உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையும் பயன்படுத்தி இந்திய நதிகளை இணைத்திருக்கலாம், ஊழலை தவிர்த்திருக்கலாம், சாதியை ஒழித்திருக்கலாமே என்று கேட்டதற்கு அவர்களது பதில், கிழக்கிந்தியா நிறுவனம் வியாபாரம் செய்யத்தான் இந்தியாவில் துவங்கப்பட்டது. அந்த நிறுவனம் பிற்காலத்தில் பிரிட்டிஷ் அரசால் ஏற்று நடத்தப்பட்டது. வியாபார வேலையில் இருந்து ஆட்சியாளர் அதிகார மையத்திற்கு வருவதற்கு ஒரே காரணம், இந்திய துணைக்கண்டத்தில் சாதியால் கட்டமைக்கப்பட்டு சமுதாய ரீதியாக இணைக்கவே முடியாத பிளவு உங்களுக்குள் இருந்தது எங்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. எங்களுக்கு சேவை முக்கியமானதல்ல, லாபம் ஈட்டும் வியாபாரம்தான் முக்கியமாக இருந்தது. நாங்கள் ஆட்சி செய்ய மற்ற நாடுகளை விட அதிகமான ஆண்டுகள் நாங்கள் செல்வ சிறப்போடு வாழ்ந்தது இந்தியாவில் தான் என்று கூறிவிட்டு, We are so sorry, we are very selfish and bad to you, அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். வியப்புக்குரிய சாதியை பற்றிய செய்தி என்னவென்றால், நாம் எல்லோருக்கும் தெரியும், வேத இந்திய சமுதாயத்தில் 4 வர்ணங்கள் இருந்தன. சமய மக்களை உள்ளடக்கிய பிராமணர்கள், ஆட்சியாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் படைவீரர்களை உள்ளடக்கிய சத்திரியர்கள், வியாபாரிகள், வர்த்தகர்கள் மற்றும் விவசாயிகளை உள்ளடக்கிய வைசியர்கள், அன்றாட கூலிகளை உள்ளடக்கிய சூத்திரர்கள். இந்த வருணத்திலிருந்து சாதி வேறுபட்டே இருந்திருக்கிறது. தொடக்க காலத்தில் வரலாற்றை பார்க்கின்ற போது ஆயிரக்கணக்கில் சாதி இருந்திருக்கின்றன. அது ஒவ்வொரு இனத்தின் அடையாளமாக இருந்திருக்கிறது. ஒருவர் மற்றொருவருக்கு தாழ்ந்தவர் என்ற மனநிலை எப்போது தோன்றுகிறது என்றால், வர்ணமும் ஜாதியும் கலக்கப்பட்ட போதுதான். இந்த கலப்பு 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பிரிட்டிஷ்காரர்களின் ஏகாதிபத்திய அரசால் நடத்தப்படுகிறது. இந்த கலப்பிற்கு காரணம் என்னவென்று ஆராயும் போது எனக்கு 2 தகவல்கள் கிடைத்தன. அவை உளவியல் சார்ந்தவை. 1,
1773 முதல் 1905 வரை இந்தியாவின் கவர்னர் ஜெனரல்களாக இருந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு துவங்கி கர்சன் பிரபு வரை இந்தியாவின் எங்கோ ஒரு மூளை முடுக்குகளில் அகரகார கிராமங்களில் பின்பற்றப்பட்ட வாழ்வியல் முறையை இந்தியா முழுவதும் பரப்ப அறிவுறுத்தப்பட்டனர். காரணம், வர்ணாசிரம வாழ்வியல் முறை இயல்பாகவே ஏற்ற தாழ்வுகளை ஊக்குவித்தது. என்றுமே பிராமணர்கள் பிராமணர் தான், சத்திரியன் சத்திரியன் தான், வைசியர் வைசியர் தான், சூத்திரன் சூத்திரன்தான், அதுதான் கடவுளின் சித்தம், இதை மீறுவதற்கு வழியே கிடையாது, இதுதான் உன் விதி, மீறினால் தண்டனை உண்டு, அந்த தண்டனையிலும் பிராமணனுக்கு சலுகை உண்டு, சூத்திரனுக்கு சலுகை கிடையாது. ஆகவே வர்ணாசிரம அடிப்படையில் சாதிகளை பிரித்து அவர்களுக்குள்ளேயே, அதாவது இந்தியர்களுக்குள்ளேயே நீக்க முடியாத பிளவை, பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலையை ஏற்படுத்தினால் நாம் தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று ஆங்கிலேயர்கள் கருதினார்கள். அதில் வெற்றியும் கண்டார்கள். வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபுவுக்கு பிறகு கவர்னர் ஜெனரல்களாக இருந்த முக்கியமாக ஜான் ஷோர், த மார்க்கஸ் வெல்லஸ்லி, த மார்க்கஸ் ஆஃப் ரிபன் மற்றும் த ஏர்ல் ஆஃப் டஃப்ரின் போன்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உளவு அறிக்கைகளில் ஒரு கருத்து என் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. வர்ணாசிரம அடிப்படையிலும் சாதி அடிப்படையிலும் சமுதாயத்தால் தங்களை உயர்ந்தவர்களாக கருதுகின்றவர்களில் பெரும்பாலானோர் ஆங்கிலேயர்களுக்கு எளிதில் அடிமணிந்து விடுகிறார்கள். ஆனால் கீழ்மட்டத்தில் உள்ள, அதாவது வர்ணாசிரமபடி சமுதாயத்தில் கீழ் சாதிகளாக கருதப்படுபவர்களை கட்டுப்படுத்துவதில் அதிக சிரமம் ஏற்படுகிறது. இந்த மக்கள், இந்த தாழ்ந்த ஜாதியினர் என்று சொல்லப்பட்ட மக்கள், தனது எஜமான்களுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்குவது இல்லை. ஆங்கிலேயர்களின் வாய்மொழி கட்டளைகளுக்கும் துப்பாக்கி தாக்குதல்களுக்கும் கூட அடிபணிய மறுக்கிறார்கள். அந்த அறிக்கையில் ஒரு பகுதியை நான் இப்பொழுது வாசிக்கிறேன், கேளுங்கள். The complex social stratification of Indian subcontinent has unpredicted surprises because the so-called elite, which refers to the upper caste, pose less threat and in some cases no resistance at all for our empire expansion. அது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மிகவும் பின்னி பிணையப்பட்ட இந்த சமுதாய கட்டமைப்பில் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றது. அந்த ஆச்சரியத்தில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், சமுதாயத்தில் தங்களை உயர்ந்த ஜாதியினர் என்று சொல்லுகிறவர்கள் நமக்கு சாதகமாகத்தான் இருக்கிறார்கள், பாதகமாக இல்லை. பட், அடுத்த வரிதான் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய வரிகள். பட் the ruled subjects at the lower level of society, referring to lower caste, are hardcore loyalists of the Indian masters, princes and kings. They put up stiff resistance and hard to contain their rebellious retaliation. They are difficult to scare with our military might, civil and criminal law enforcement. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆனால் இந்த உயர் ஜாதியினரால் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கின்ற சாதாரண மக்கள் மிகவும் எங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறார்கள். அவர்கள் அவர்கள் எஜமானர்களுக்காக இறப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எங்களை எதிர்த்து போரிடுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். எங்களால் அவர்களை இராணுவத்தை வைத்தோ அல்லது சட்டத்தை வைத்தோ கட்டுப்படுத்துவதற்கு சிரமமாக இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், வர்ணாசிரமப்படியும் சாதியால் தங்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களில் அதிகமானோர் மிக எளிதில் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து விடுகின்றனர். ஆனால் அதற்கு எதிர்மாறாக சமுதாயத்தில் தாழ்ந்த பிற்படுத்தப்பட்ட சாதியினர் என்று அழைக்கப்படுகின்ற அநேகமானோர் அடிபணிய மறுக்கின்றனர். இந்த நிலை ஆங்கிலேயர்களுக்கு தலைவலியை கொடுத்தது. ஆங்கில ஆதிக்கத்தின் விரிவாக்கத்திற்கு தடையாக இருந்தது. இதை இராணுவ வலிமை கொண்டு அடக்குவது அவளது எளிதல்ல என்று உணர்ந்து ஒரு உளவியல் சதியில் ஈடுபட்டார்கள். நமக்குள்ளேயே எப்படி சண்டையை மூட்டுவது, குழப்பத்தை ஏற்படுத்துவது என்று யோசித்ததின் விளைவுதான் வர்ணாசிரமத்தையும் சாதியையும் இணைத்து மக்கள் கணக்கெடுப்பை துவங்கியது. இது 1901. இதை 1901 முன்னின்றி நடத்தியவர் ஹெர்பர்ட் கோப் ரெஸ்லி என்னும் ஆங்கிலேயர். இதை உறுதி செய்தவர் லாய்டு இர்விங் ருடால்ஃப். இவர் இந்தியாவில்
ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்திய வரலாற்றை அரசியலை அதிகமாக விமர்சித்தவர். ஆங்கிலேயர்கள் வர்ணத்தையும் சாதியையும் கலப்பதற்கு இரண்டாவது காரணம் ஒருவனை பிறப்பால் உயர்ந்தவன் மற்றொருவன் தாழ்ந்தவன் என்று மூளை சலவை செய்து நம்ப வைத்து விட்டால் நாம் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தலாம் என்று எண்ணினார்கள். அதற்கு ஆங்கிலேயர்களுக்கு உதவியவர்கள் எளிதில் விலை போன தங்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்ட சில வர்ணாசிரம சாதியவாதிகள். இதை நன்கு உணர்ந்த அண்ணல் காந்தியடிகளும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் தங்கள் விடுதலை இலக்கு வெற்றி பெற உயர் சாதியினரை விட கீழ் சாதியினரையே அதிகம் நாடினார்கள். காந்தியும் சந்திரபோஸும் இங்கிலாந்தில் படித்தவர்கள், அடிப்படை உளவியல் அறிவு கொண்டவர்கள், ஆங்கிலேயர்களின் உளவியல் உத்திகளை ஓரளவுக்கு கணிக்கும் ஆற்றல் பெற்றிருந்தனர். ஆகவே காந்தி அகிம்சையை கையில் எடுக்கிறார். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதியினரை மக்களை தன்வயப்படுத்துகிறார், கூட்டத்தை கூட்டுகிறார். அதில் உயர் சாதியினரும் இருக்கிறார்கள், ஆனால் அதிக எண்ணிக்கையில். ஆங்கிலேயர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் அளவுக்கு காந்தியின் முயற்சிக்கு பெரும் தூண்களாக விளங்கியது சமுதாயத்தால் தாழ்ந்த சாதி என்று அடையாளம் காட்டப்பட்ட மக்கள்தான். இதை காந்தியடிகளே தனது சுய சரிதையில் த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்ற நூலில் இலைமறை காயாய் குறிப்பிட்டிருக்கிறார். காந்திக்கு ஒருபடி மேலே சென்று சுபாஷ் சந்திரபோஸ் உயர் சாதியினரை தனது இராணுவத்தில் உயர் பதவிகளில் அமர்த்த ஐயப்பட்டதை பல இராணுவ ரகசிய குறிப்புகளின் வாயிலாக அறிய முடிகிறது. என்னைக்கா இருந்தாலும் இவர்கள் தங்கள் நிலையை மாற்றி விடுவார்கள் என்ற அச்சம் அவரிடம் இருந்தது. இன்னொரு காரணம் இருந்தது, அவர் ஒரு உயர் சாதியை சார்ந்தவர். அவரது தந்தை மற்றும் எல்லா உறவினர்களும் பிரிட்டிஷாரால் விசுவாசிகளாக நம்பிக்கைக்கு உரியவர்களாக கருதப்பட்டவர்கள். அதனால் தாழ்ந்த சாதியினரை அவர் சென்ற எல்லா நாடுகளிலும், அது ஜெர்மனியாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், அந்தமான் நிக்கோபார் தீவாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இருந்த தாழ்ந்த சாதியினரைத்தான் அவர் உந்து திரட்டினார். ஆங்கிலேயர்களால் ஜெர்மனியில் நேதாஜியை பற்றி பெறப்பட்ட ஒரு உளவு குறிப்பு இப்படி சொல்லுகிறது. சுபாஷ் சந்திரபோஸ் ஸ்டைல் ஆஃப் ஆர்கனைசிங் மிலிட்ரி டேக் ஓவர் ஆஃப் தி எம்பையர் இன் இந்தியா இன்க்ளூட்ஸ் மோஸ்ட்லி த லோவர் காஸ்ட் தி அன்டச்சபிள்ஸ் ஹூ டிவவுட் அன்டைனபிள் லாயல்டி டு ஹிம். என்னவென்றால், நேதாஜியினுடைய அந்த போர் உத்தி மிகவும் ஒரு வியக்கத்தக்கதாக இருக்கின்றது. நாம் நமக்கு எதிராக இந்தியாவில் போர் தொடுக்க அவர் என்ன செய்கிறார் என்றால், சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்டவரை அவர் தன்வயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த தன்வயப்படுத்தப்பட்ட அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவருக்கு மிகவும் விசுவாசமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உளவு அமைப்புகள் என்ன செய்யும் என்றால், எப்படி ஒரு இது போன்ற அமைப்புகளை கட்டமைப்பை வந்து எப்படியாவது சீர்குலைய செய்ய வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் இது அவர்களால் செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தால் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொன்ன மக்கள் விசுவாசத்தில் அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் சுபாஷ் சந்திரபோஸுக்கு என்பதுதான் அவருடைய பொருள். இந்திய வரலாற்றை இராணுவ கண்கொண்டு படித்தால் புரியும் எந்த அளவுக்கு ஆங்கிலேயர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு அஞ்சு நடுங்கினார்கள் என்று. அவர் உருவாக்கியதின் விரிவாக்கம் தான் இன்று நம்மிடம் இருக்கும் இந்தியன் நேஷனல் ஆர்மி. அவரும் மகாத்மா காந்தியும் சமுதாயத்தால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று பச்சை குத்தப்பட்ட பெரும்பான்மை மக்களை திரட்டி பெற்றதுதான் நமது விடுதலை, நமது சுதந்திரம். விடுதலைக்கு பின் ஆங்கிலேயர்களுக்கு எடுபடிகளாக அவர்களை ஆதரித்த நிறைய உயர் சாதியினர் மற்றும் நடுத்தர சாதியினர்களில் பலர் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய சாதியால் நம்மை பிரித்தான வர்ணாசிரம முறையை இன்றும் கையில் பிடித்துக் கொண்டிருப்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு உண்மை. நிறைய நல்ல மாற்றங்கள் சுதந்திர இந்தியாவில் நடந்திருக்கிறது. 1950 ஆய்வின்படி 1108 சாதி பிரிவுகளை கண்டறிந்து இடஒதுக்கீடு முறைகளை அறிமுகப்படுத்தி சமுதாயத்தால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அரசியல், கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாக உயர வாய்ப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வர்ணாசிரம மனநிலை, எவ்வளவு படித்திருந்தாலும், செல்வந்தராயிருந்தாலும், குடியரசுத் தலைவராயிருந்தாலும் கூட பிறப்பால் தாழ்ந்த ஜாதி என்ற நிலை மாறாததுதான் உளவியல் அறிவை ஆதிக்கு இனத்தவர் இன்னும் எவ்வளவு தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. நியூரோ சயின்ஸில் எனக்கு பிடித்த ஒரு வாக்கியம் உண்டு, The neurons that fire together, wire together. அதாவது
மூளையில் ஒளிர துவங்கும் நரம்பணுக்கள் இறுதியாக இணைப்புகளாகின்றன. நீ பிறப்பால் தாழ்ந்தவன் என்று சிறு வயதிலிருந்து ஒருவருக்கு பல முறை பல சூழல்களில் சொல்லப்படும் போது அது அந்த பொய் கோட்பாடு கேட்பவரின் மூளையில் நிரந்தர தாக்கத்தை தாழ்வு மனப்பான்மையாக தன்னம்பிக்கை அற்றவராக இயலாமையாக தச்சோர்வாக ஏற்படுத்துகிறது. அதனால்தான் எவ்வளவு திறமை இருந்தாலும் அவர்களால் பிறருக்கு இணையாக அந்த திறமையை வெளிப்படுத்துவதில் சிரமப்படுகிறார்கள். நீட்டு எதிர்ப்பு போராட்டத்தை நான் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இதனால்தான் ஏற்படுகிறது. அந்த எக்ஸாம் நடத்தப்படும் இடம், பரிசோதனை முறை, தயாரிப்பு எல்லாம் ஒரு உளவியல் அச்சத்தை அதிகரிக்கிறது. தாழ்வு மனப்பான்மையில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு திறமசாலிகளாக இருந்தாலும் வெற்றிக்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதனால்தான் பிறப்பால் உயர்ந்தவர், சாதியால் உயர்ந்தவர் என்று உணர்பவர்களுக்கு இயல்பாகவே தன்னம்பிக்கை வந்து விடுகிறது. குறைவான திறமை இருப்பினும் அல்லது நிறைவான திறமை இருப்பினும் அதன் வெளிப்பாடும் பயன்பாடும் பல மடங்கு கூடுகிறது. ஆகவே உளவியல் ரீதியான அணுகுமுறை இதுபோன்ற தேர்வுகளை அறிமுகப்படுத்துவதற்கு முன் ஆராயப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. சாதியால் இவ்வளவு தீங்குகள் ஏற்பட்டாலும் அதை ஏன் முற்றிலுமாக அழிக்க முடியவில்லை என்ற கேள்வியை நாம் அலசியாக வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், சாதி வேதத்தோடு கலந்த வர்ணாசிரம கோட்பாட்டோடு பின்னி பிணைந்து கிடப்பதால் அதை அழிக்க முடியவில்லை என்று. அது ஓரளவுக்கு உண்மை. ஆனால் பிற மதத்தினரிடமும், முக்கியமாக நான் சார்ந்திருக்கின்ற கிறித்துவ மதத்திலும் ஆழமாக வேரூன்றி கிடக்கிறது. முன்பு சொன்னது போல் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் மத்தியிலும் சாதிய பாகுபாடு உண்டு. என்னுடைய ஆங்கில புலமையை பார்த்து லண்டனில் பல பேர் என் சாதியை பற்றி கேட்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நடிகர் விவேக் பாணியில் நான் பல தடவை பதில் சொல்லி இருக்கிறேன், உங்களையெல்லாம் எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்த முடியாது அப்படி என்று. சாதி அடையாளத்தை தூக்கி பெருமை பாராட்டுபவர்கள் இரு வகையை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஒன்று, உளவியல் அறிவு குன்றியவர்கள். படித்தவர்களாகவும் பட்டம் பெற்றவர்களாகவும் இருந்தும் தன்னிறைவு குன்றி பிறர் துன்பத்தில் இன்பம் காண முயலுபவர்கள். இரண்டாவது, உளவியல் அறிவை தவறாக பயன்படுத்துபவர்கள். இவர்களுக்கு உளவியல் பாடங்கள் அறிவு பூர்வமாக தெரியலாம், ஆனால் உணர்வு ரீதியாக வெகு தொலைவில் உள்ளவர்கள். ஆங்கிலத்தில் அதனை he or she has got good cognitive knowledge but not emotional literacy என்று சொல்லுவோம். இந்த இரண்டு வகையராக்களும் சமுதாயத்திற்கு நல்லது செய்வதை விட தீங்குகள் அதிகம் செய்கிறார்கள் என்றுதான் ஒரு உளவியல் ஆராய்ச்சியாளராக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இவை இரண்டிற்கும் பொதுவாக அமைவது வெறுப்புணர்வு. வெறுப்பு என்கின்ற ஒரு கட்டுரையே நான் என் நூலில் நம் வாழ்வில் உளவியல் பாகம் ரெண்டில் எழுதியிருக்கின்றேன். அந்த நூலை கூட சமீபத்தில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அதை பற்றிய ஒரு புகைப்படம் கூட வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு உலாவி கொண்டிருந்தது. அந்த நூலில் எழுதியிருப்பேன், அந்த கட்டுரையில் நான் எழுதியிருப்பேன், உளவியல் அறிவு குன்றியவர்களையும் உளவியல் அறிவை தவறாக பயன்படுத்துபவர்களையும் வெறுப்புணர்வு வெகுவாக ஈர்க்கும், இணைக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப், தொலைக்காட்சி போன்றவர்களில் அன்பை விட வெறுப்பை தூண்டுகிற காட்சிகள் உடனே ட்ரெண்டிங் ஆகி விடுகிறது. தேர்தலில் வெற்றி பெறணும்னா தான் செய்த நல்லதை விட பிறரை பற்றிய வெறுப்புணர்வை தூண்டினால் அதிக பேர் கவனிக்கிறார்கள். தன் சாதியை வளர்க்க வேண்டும் என்றால் பிறர் சாதியை வெறுக்க வேண்டும், வன்முறையில் ஈடுபட வேண்டும், உடனே அனைவரும் அவர்களை கவனிக்கிறார்கள். தன் மதத்தை கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் பிறர் மதத்தை கட்சியை வெறுக்க வேண்டும். இது போன்ற வெறுப்புணர்வில் ஈடுபடுபவர்கள் ஊடக பார்வையிலும் உலக பார்வையிலும் வெளிச்சம் பெற்றாலும் சில நேரங்களில் வெற்றி அடைந்தாலும் அது சமுதாயத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி சீரழிவுகளை பல தலைமுறைகளுக்கு ஏற்படுத்தும். இதுதான் நியூரோசயின்ஸினுடைய ஒரு கண்டுபிடிப்பு. இதை உணர்ந்த வள்ளலாரும் பெரியாரும் அவரவர் பாணியில் சீர்திருத்தத்தை முயற்றினர். இவர்கள் இருவருமே ஆங்கிலேயர்கள் கூர்ந்து கவனித்தார்கள். வள்ளலாரின் செயல்பாடுகளை ஓரளவுக்கு ஆங்கிலேயர்களால் கணிக்க முடிந்தது. ஆனால் பெரியாரின் பேச்சையும் செயல்பாடுகளையும் கண்டு ஆங்கிலேய உளவுத்துறையே குழம்பி போய் நின்றது. காரணம், பெரியாரின் யோசனை முறை ஹோலிஸ்டிக் திங்கிங் வகையை சார்ந்தது. அப்பவே அவர் எவ்வளவு டெவலப் ஆயிருந்திருக்காரு பாருங்க. ஆகவே அவருக்கு இயல்பாகவே
அநியாயத்தை எதிர்க்க வேண்டும். அது எங்கு நடந்தாலும் யாரால் நிகழ்த்தப்பட்டாலும் பரவாயில்லை. ஆங்கிலேயர்கள் செய்ததில் நல்லவற்றை பாராட்டினார், கெட்டவற்றை எதிர்த்தார். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் ஆர் ஹோல் ஆர் நத்திங் யோசனை முறையில் அவதிப்படுபவர்கள் அவரை புரிந்து கொள்ள சிரமப்பட்டார்கள். அன்றும் சிரமப்பட்டார்கள், இன்றும் சிரமப்படுகிறார்கள். அவரது சாதி ஒழிப்பும் அவரது யோசனை திறன் போன்றது. ஆங்கிலத்தில் சிபிடி என்கின்ற உளவியல் முறை இருக்கிறது, நிறைய சைக்காலஜிஸ்ட் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அது மேலை நாடுகளில் மிக பிரசித்தி பட்டு விளங்குகிறது. அதில் சாக்ராட்டிக் குவெஸ்டனிங் என்கின்ற ஒரு முறை உண்டு. அதாவது சரியான அறிவுபூர்வமான விடை கிடைக்கும் வரை யோசனை திறனை தூண்டுகிற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பது. அதைத்தான் தந்தை பெரியார் செய்தார். நாமும் அதை செய்ய பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் முறையை களைய, ஹோலிஸ்டிக் திங்கிங் முறையை செழுமைப்படுத்த, சாதியை ஒழிக்க பெரியாரையும் அம்பேத்கரையும் பாரதியாரையும் காந்தியடிகளையும் பின்பற்றுவோம். என்னுடைய கட்டுரையினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறேன். அதுல இந்த சிந்திக்க செயல்பட எப்பவுமே நான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிக்கிறது. நீங்க சிந்திக்கிறீங்களோ இல்லையோ, என்னுடைய கடமை நான் சொல்லிவிட்டு போகிறேன் என்ற ஒரு தோணியில் நான் அதை எல்லா கட்டுரைகளையுமே செய்வேன். ஏனென்றால் வள்ளுவர் தனது குறள்களை எழுதிய போது யார் வாசிப்பார் யார் வாசிக்க மாட்டார் என்று எழுதவில்லை, தன் கடமையை செய்துவிட்டு போனார். அதுபோன்றுதான் நானும் நினைக்கின்றேன். ஒரு பொறுப்புள்ள ஒரு எழுத்தாளனாக ஒரு தமிழ் தேசியத்தை தமிழ் மக்களை விரும்புகின்ற ஒரு நபராக நான் எனது கருத்தை சொல்லிவிட்டு போகின்றேன். அரசியல்வாதிகள் சிந்திக்க, ஆங்கிலேயர்கள் நம்மை பிரித்தால வர்ணாசிரம சாதி கலப்பு செய்தார்கள். உங்கள் வாக்கு வங்கிகளை அதிகரிக்க சாதிவாரி பிரிவினையை ஏற்படுத்துவதால் ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி யோசிக்கவும். செயல்பட அரசியல்வாதிகள், சாதியால் ஏற்படும் நன்மை தீமைகளை அறிவியல் பூர்வமாக அறிய ஆய்வுக்குழு அமைத்து நல்ல மாற்றத்திற்கு முயற்சி செய்யவும். அதற்கு தமிழ்நாடு உளவியல் சங்கத்தை தொடர்பு கொள்ளவும். இரண்டாவது, அரசியல்வாதிகள் சாதி பாகுபாட்டால் நம் குழந்தைகளின் மூளையில் ஏற்படும் நிரந்தர எதிர்மறையான மாற்றங்களை அறிவியல் கண்கொண்டு பார்க்க முயற்சி செய்யவும். செயல்பட அதற்கு உளவியல் நிபுணர் குழு அமைத்து ஆராயலாம். அதற்கு தமிழ்நாடு உளவியல் சங்கம் உதவ முயற்சி செய்யலாம். கல்வியாளர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் சிந்திக்க, யார் என்ன சாதி என்பது பற்றிய விவரங்களை பள்ளியில் உள்ளவர்களுக்கும் பணியில் உள்ளவர்களுக்கும் கட்டாயம் தெரியப்படுத்த வேண்டுமா? இதை பதிவு செய்வதற்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் உண்டா? செயல்பட சாதியின் பெயரால் ஏற்படுகின்ற குற்றங்களை களைய செயல் திட்டம் தீட்டவும். அந்த திட்டத்தை அனைவருக்கும் சென்று அடைவதற்கான வழிமுறையை வகுக்கவும். கல்வியாளர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் சிந்திக்க, சாதி ஒழிப்பு தினம், சாதி ஒழிப்பு உறுதிமொழி போன்றவற்றை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். செயல்பட உருவாக்கிய சாதி ஒழிப்பு தினத்தில் நாம் கடந்து வந்த காலத்தில் பட்ட அவலங்களை சுட்டிக்காட்டி அதை தவிர்க்க சிறப்பான மனிதநேயம் மலர நிகழ்ச்சிகள் நடத்தி ஊக்குவிக்கலாம். நன்றி.